ஆர்சிபி பிளே ஆஃப் ஜெயிச்சுட்டு எப்படி செலிப்ரேட் பண்றாங்க, ஆனா கேகேஆர் பாருங்க ஃபைனல்ஸ்க்கே வந்துட்டு சரி ஓகேப்பா வாங்க அடுத்த வேலைய பாப்போம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியால நிறைய ஃபேன்ஸ் வந்து கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் இறுதி கட்டத்தை எட்டியாச்சு. சோ ஃபைனல் சண்டே நடக்க போகுது. கேகேஆர் ஃபைனல்ஸ் உறுதி பண்ணிட்டாங்க. ரெண்டாவது டீமா யாரு வர போறா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியிலயும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குங்க. என்ன பண்றது, நாங்க இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஒரு பக்கம் குமரிட்டு இருந்தாலும், ஆர்சிபி வந்து அந்த லாஸ்ட் லீக் மேட்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா தான் விளையாடினாங்க. சிஎஸ்கேயோடவும் சூப்பரா பவுலிங் போட்டாங்க, பேட்டிங் பண்ணாங்க, அதை எல்லாமே ஓகேங்க. ஆனா மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல்ஸ் ஜெயிச்ச மாதிரி என்ன ஒரு செலிப்ரேஷனு, உனக்கே வாழ்க்கையில ரொம்ப கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஓவரா வந்து செலிப்ரேட் பண்றீங்களேப்பா அப்படின்ற மாதிரி நிறைய ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாலயும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்சிபிக்கு என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஆர்சிபி இந்த தடவையும் பிளே ஆஃப்ல வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி அவங்களும் மேட்ச் எல்லாம் வந்து ஜெயிக்கவே இல்லைங்க. லாஸ்ட் ஒரு அஞ்சாறு மேட்ச் ஜெயிச்ச உடனே அவங்களுக்கே ஒரு புத்துணர்வு வந்துருச்சு. அதனாலதான் சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா ஜெயிச்சு பிளே ஆஃப்க்கு போனதும் அப்படி ஒரு செலிப்ரேஷன். ஆர்சிபி ஃபேன்ஸும் வந்து ஓவரா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நேத்து கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் நடந்தது. கேகேஆர் துவம்சம் பண்ணிட்டாங்க, பேட்டிங் பவுலிங் சொல்லிட்டு அவங்களுடைய ஆதிக்கம் நேத்து நல்லாவே தெரிஞ்சதுங்க. அசால்ட்டா ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஆனா நேத்து அவங்க அந்த அளவுக்கு எந்த செலிப்ரேஷனும் பண்ணலங்க. வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயாஸ் ஐயர் ரெண்டு பேரும் அந்த வின்னிங் ஷாட் அடிச்சதும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேப்பா அடுத்த வேலைய பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு போனதே இப்படி செலிப்ரேட் பண்றாங்க, ஆனா கேகேஆர் ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு சைலண்டா வராங்களேப்பான்னு நிறைய ஃபேன்ஸ் இதை பத்தி சோசியல் மீடியால கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க.